படிச்சதை மறக்காம இருக்க என்ன பண்ணான்னு கேக்குறாங்க. நீங்க படிச்சதை மறக்காம இருக்கணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்ன என்ன டெய்லி படிக்கிறீங்களோ அதை இமீடியட்டா ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. இது நிறைய பேர் கையில் இல்லைங்க, அதாங்க காரணம். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் டெய்லி படிக்கிறாங்க, திங்கக்கிழமை படிச்சது சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ரிவிஷன் பண்றாங்க. நீங்க அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணாம திங்கக்கிழமை படிச்சதை மறக்காம செவ்வாய்க்கிழமை ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் இமீடியட் ரிவிஷன். நம்ம எப்போ ஒரு பாடத்தை படிச்சு முடிக்கிறோமோ அதை முடிச்ச உடனே ரீசென்ட் டேஸ்ல ஒரு ரிவிஷன் வச்சுக்கணும், அதுக்கு பேர் இமீடியட் ரிவிஷன். அதுக்கப்புறம் அது மறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் அப்பப்போ ஒரு ரிவிஷன் வைக்கணும், அதுக்கு பேர் என்னன்னா ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்னு பேர். ஸோ அப்போ இந்த ரிவிஷன்ல இமீடியட் ரிவிஷன் அந்த ரிப்பீட் ரிவிஷன் இந்த ரெண்டு ரிவிஷனை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களால மறக்காம வச்சுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் படித்ததை எப்படி படிச்சீங்கன்னு பாருங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிச்சிங்களா, கவனிச்சு படிச்சிங்களா, புரிஞ்சு படிச்சிங்களா, சிந்திச்சு படிச்சிங்களான்றதை பாருங்க. நீங்கள் புரிஞ்சு சிந்திச்சு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காம ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு இருக்கும். நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷனை நீங்கள் ஷார்ட் பீரியட்லேயே வைக்கணும். இப்போ ஸ்கூல் புக்கு வச்சு ப்ராப்பராக படிச்சிருக்கீங்க, நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு கூட நீங்கள் திருப்பி பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி படிக்காமல் மெட்டீரியல் வச்சோ இல்லை ஒன் வேர்டை வச்சோ மனப்பாடம் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக டூ டேஸ்க்கு ஒருக்கவே நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இமீடியட்டாக ரிவிஷன் அடிக்கடி பண்ணினா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த ரிவிஷன் அப்படிங்கிறத ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக வந்து மறக்காதுங்க. சரியா, கற்க கசடரை. முதல்ல நீங்கள் படிக்கிறத தெளிவாக புரிஞ்சு பிழை இல்லாமல் ஐயம் இல்லாமல் சந்தேகம் தீர நீங்கள் கசடரை கற்க வேண்டுங்க. இது முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள் பாடத்தை. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கற்க கசடற கற்பவை கற்றப்பின் நிற்க, அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுங்க. அந்த கற்றதை மனசில் நிப்பாட்டுங்க. அந்த ரிவிஷன் ரெண்டு ரிவிஷனுங்க, ஒன்று வந்து இமீடியட் ரிவிஷன், இன்னொன்று வந்து ரிப்பீட் ரிவிஷனுங்க. படித்தது எதுவாக இருந்தாலும் காலையில் வாத்தியார் பாடம் எடுத்திருக்காங்க, மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, சைக்காலஜி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதை நைட்டோ மறுநாளோ ஒரு தடவை படிச்சிருங்க. இதுக்கு பேர் இமீடியட் ரிவிஷன். அதுக்கப்புறம் அது மறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் படிங்க, அதுக்கு பேர் ரிப்பீட் ரிவிஷன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கடுத்து இமீடியட் அண்ட் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த படித்ததை எப்படி பரீட்சையில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். படித்தா மட்டும் போதாதுல்ல, நம்ம படிப்போம் இல்லையா, இன்னொருத்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துறையாதார் அப்படிங்கிறது போல நல்லா படிச்சிருந்தோம் அதை பரீட்சையில் வெளிப்படுத்த தெரியாமல் போயிடக்கூடாது. அந்த மலர் இருந்தும் வாசம் வீசலைன்னா அதனால பலன் இல்லை. அதுபோல் நம்ம படிச்சிருந்தும் பரீட்சையில் வெளிப்படுத்தலைன்னா அது எந்த அழகு இல்லையா, கண்ணுக்கு மைய அழகுன்னு சொல்கிறோம் இல்லையா, கவிதைக்கு பொய் அழகுன்ற மாதிரி படிக்கிறதுக்கு அழகே பரீட்சையில் வெளிப்படுத்துறது தான். படிப்புக்கு அழகே உண்மையிலே படித்த மாதிரி நடந்துக்கிறது தான். சரி பரவாயில்ல, இப்போ நம்ம படித்த மாதிரி நடந்துக்கிறதுங்கிறது பரீட்சையில் வெளிப்படுத்துறது தானே. அந்த பரீட்சையில் வெளிப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிவிஷனை பரீட்சை வரைக்கும் கொண்டு போகணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பரீட்சையில் ரீகால் பண்ணி எழுதுகிற மாதிரி நம்ம குறிப்புகள் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டைமில் ரிவிஷன் பண்ணுற மாதிரியும் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரியும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்போ அதற்கு தகனா அதான் அர்த்தம், கற்க கசடர பாடத்தை கம்ப்ளீட் பண்ணு, கற்பவை கற்றப்பின் நிற்க அதை ரிவிஷன் பண்ண இமீடியட் அண்ட் ரிப்பீட் ரிவிஷன். அதுக்கப்புறம் அதை அதற்கு தக அதை கொண்டு போய் பரீட்சையில் சூப்பராக வெளிப்படுத்திட்டு வா. புரியுதுங்களா உங்களுக்கு?